ஹலோ வேண்டிய ஃபேமஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட்டாக வந்து தேனி உப்பார்பட்டியில் இருக்க ஒரு செரிக்கல்ச்சர் ஃபார்முக்கு வந்து நான் போயிருந்தேன். பட்டுப்பூச்சி வளர்ப்பு மையம், பட்டுப்பூச்சி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதை வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ எப்படின்னா, உள்ளே வந்து அந்த ஃபார்ம் வந்து எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து பட்டுப்பூச்சி வளர்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நம்மளுக்கு ஒரு ஷெட்டு தேவை. அந்த ஷெட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டியில் பட்டுப்பூச்சிகளை வளர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அமைச்சிக்கணும். அப்படி அமைச்சிக்கிட்ட பிறகு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்டுப்புழுக்களை நம்ம வந்து ரேக் ரேக்காக வந்து வளர்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ரேக்லேயும் வந்து நம்ம இந்த பட்டுப்பூச்சிகளை விட்டு வளர்க்கலாம். அந்த ரேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மல்பெரி இலைகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வந்து போடணும். ஸோ மல்பெரி இலைகள் எதுக்குன்னா, இந்த செரிக்கல்ச்சர் வீடியோலாம் பார்த்தவங்களுக்குலாம் புரியும், பட்டுப்புழுன்றது பார்த்திங்கன்னா ஒன்லி மல்பெரி லீவ்ஸை மட்டும்தான் சாப்பிட்டு வளரும். ஸோ மல்பெரி இலைகளை மட்டும்தான் வந்து இந்த பட்டுப்புழு வந்து சாப்பிட்டு வளரும். ஸோ அதனால் நம்ம மல்பெரியை வளர்க்குறதுக்கு வந்து நிலத்தை வந்து தயார் பண்ணிக்கணும். இந்த நிலன்றது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஷெட்டு வச்சுட்ருக்கோம்ல, அதுக்கு பக்கத்திலே வந்து இருக்கணும். இந்த விஷயத்தை வந்து இப்படியும் சொல்லலாம், நீங்கள் நிலம் வச்சுட்ருக்க இடத்துல தான் வந்து நீங்கள் ஷெட்டே வந்து அமைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு நிலம் எங்கே இருக்கோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு நிலத்தை குத்தகை எடுத்து வந்து நீங்கள் மல்பெரி வளர்க்கலாம்னு விரும்புவீங்க, ஸோ செரிக்கல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நிலம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு இந்த ஷெட்டை வந்து அமைச்சிக்கணும். அப்படி அமைச்சா தான் நம்மளால் அடிக்கடி வந்து இந்த மல்பெரி இலைகளை வெளியிலேருந்து கொண்டுட்டு வந்து உள்ளே இந்த பட்டுப்புழு சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்க முடியும். இந்த பட்டுப்புழுக்கள்ன்றது பார்த்திங்கன்னா வந்து பல ஸ்டேஜஸ், அதாச்சும் வந்து பல பருவங்களை கடந்து வந்து வளரும். நம்ம இந்த பட்டுப்புழுக்களை நார்மல் ஒரு ஃபார்மர்ஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டா ரெண்டாவது பருவம் முடிஞ்சிட பிறகு தான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். சாக்கி ரீரிங் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஏன்றதை வந்து உங்களுக்கு புரியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப சின்ன பட்டுப்புழுக்களை முட்டை பருவத்துலேருந்து வந்து வாங்கிட்டு வந்து முட்டையாகவே வந்து பட்டுப்புழுக்களை வந்து வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட புழுக்கள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ஒரு சின்ன தட்ப வெப்பநிலை மாற்றத்துக்கே வந்து டக்குன்னு வந்து இறந்து போயிடும். இதனால் வந்து இது மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்கை வந்து எல்லா விவசாயிகளாலையும் வந்து பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குன்னே வந்து ஸ்பெஷலாக சாக்கி ரேரிங் சென்டர் அப்படின்றது வந்து வச்சுருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்கு ரெண்டு மூணு. அந்த சாக்கி ரேரிங் சென்டரில் தான் வந்து இந்த இளம் பட்டுப்புழுக்களை வந்து வளர்ப்பாங்க. அந்த இளம் பட்டுப்புழுக்களை வந்து நம்ம அந்த நபர்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து இது மாதிரி ஒரு சின்ன ஷெட்டு வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த பட்டுப்புழு வளர்ப்புக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இந்த சைஸில் இருக்க பட்டுப்புழுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த தட்பவெப்பநிலை மாற்றத்தை வந்து தாங்கி வளர்ந்துடும். இருந்தாலும் வந்து நம்ம ஓரளவுக்கு டெம்பரேச்சர் வந்து அந்த பட்டுப்புழுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து குண்டு பல்புகளை வந்து இந்த ஷெட்டில் வந்து போட்டு வைக்கணும். இப்படி குண்டு பல்புகளை போட்டு வைக்கிறது மூலமாக நம்ம இதுங்களுக்கு தேவையான அந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கி தர முடியும். பட்டுப்புழுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம இலைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட தொடங்கும். இதை தொடர்ந்து பட்டுப்புழுகள் வந்து வளர்ந்து அதில் கூட்டுலேருந்து தான் வந்து நம்ம சில்க்கு பட்டை வந்து எடுப்போம். அது வந்து கூடாக அதை வந்து கட்டிட்ட பிறகு தான் நம்மளால் பட்டுப்புழுக்கள்லேருந்து பட்டு எடுக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது கூடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒயர் மெஷ், வேலி மாதிரி. இதுக்குன்னே வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி ஒயர் மெஷ்ஷஸை வாங்கிட்டு வந்து நம்ம இது கூடு கட்டுற அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இங்கே இருக்க பட்டுப்புழுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில், இன்னும் ஒரு 10 நாளில் வந்து கூடு கட்டுற அந்த பருவத்தில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இதுவும் வந்து வைக்கும் போதும் அது வந்து அந்த ஸ்டேஜ் அந்த வயதை வந்து தொட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வேகமாக வந்து உணவு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும், மல்பெரி இலைகளை வந்து அது அதிகமாக வந்து சாப்பிடும். அது கூடு கட்டுற அந்த ஸ்டேஜை நெருங்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அந்த உணவு சாப்பிட்ற அந்த வேகன்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது மூலமாக வந்து நம்ம இது வந்து கூடு கட்ட போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி ஒயர் மெஷ்ஷை வந்து நம்ம வச்சுட்டோம்னா அந்த மெஷ்ஷில் வந்து இந்த பட்டுப்புழுன்றது வந்து கூடு கட்டிடும். ஸோ கூடு கட்டிட்ட பிறகு அந்த கூட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம பட்டு நெய்கிற அந்த ஆளுங்களாண்ட, ஸோ வீவிங் பண்ணுறவங்களாண்ட நம்ம கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை பட்டாக நெஞ்சு எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுமாதிரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.